ஹலோ வணக்கம் விகாஸ். இன்றைக்கி குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம தயிர் சாதம் பார்க்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரியுது. தயிர் சாதம்லாம் ஒரு ஐட்டமான்றது நமக்கு தெரியாதா இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் செய்கிற மெத்தடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பிரிவு போட்டுக்கிறேன், தேங்காய் போடுறேன், வதக்கிட்டேன், கொத்தமல்லி போடுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், கப் ஊற்றுறேன், பால் 2 கப் ஊற்றுறேன், உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, நம்ம கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பெருங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் தாளிச்சு வச்சுருக்கணும். அதை போடுறோம். எப்பவுமே தயிர் சாதத்துக்கு வந்து தயிர் கம்மியாக போட்டு பால் நிறைய போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளார அது வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் லேட்டாக பார்த்தா கூட அது புளிப்பு இருக்காது. இப்போது நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றுறோம். ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றணுன்றது அவசியம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம். என்கிட்ட இருக்குது, அதனால நான் ஊற்றுறேன். இப்போ அந்த நம்ம பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒன்று ஊற்றுறேன். பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் வந்து தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். அதுக்கு காரணமே அவங்க வந்து ஃப்ரெஷ் கிரீம் அதில் ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த சூப்பராக டேஸ்ட் வரும். அதில் அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு போடுவாங்க, அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸில் கட்டிடலாம். போனோம் டிஃபன் பாக்ஸில் கட்டிடுறோம். கட்டுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும் மாதுளம்பழம் போட்டு உங்களுக்கு தேவையான மாதுளம் போடலாம், மாங்காய் கட் பண்ணி போடலாம். இந்த தயிர் சாப்பாட்டுக்கு முட்டை வறுக்க போகிறோம். ஒரு 1/2 ஆனியன் போட்டிருக்கிறேன், ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கிறேன், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டிருக்கிறேன், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன், மஞ்சத்தூள் போடுறேன், கொஞ்சம் உப்பு போடுறேன், ரெண்டு முட்டைக்கு இவ்வளோ மிளகு போடுறேன். மிளகாத்தூள் காரம் கிடையாது, வெறும் மிளகு காரம் தான். ஆங்க அரைச்சிட்டேன். இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த மசாலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம முட்டை வறுக்க போகிறோம். வானல் காஞ்சிருச்சுங்க, எண்ணெயை ஊற்றணும். இப்போ கருவேப்பில் போடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கலக்கிறோம். கலந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கிட்ட பிறகு முட்டையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது. நம்ம முட்டையை வந்து முழுசாக போட வேண்டாம். முட்டையில் மசாலாலாம் ஏறிடுச்சுன்னா முட்டை புட்டர் மசாலா ரெடி.